நாம ஹலாலா தானே சாப்பிட்றோம் நினைக்க கூடாது. நிறைய சந்தேகத்திற்கிடமான பல உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். நிறைய சகோதரர்கள் மாற்றார்கள் நடத்துகின்ற உணவகங்களில் போய் இறைச்சி சாப்பிட்றாங்க. கேட்டால் அவங்க ஹலால்னு தான் சொல்கிறாங்க, அவங்க ஹலால்னு சொல்கிறாங்க. காஃபிர்களுடைய ஷஹாதத்து ஏற்கப்படாது, காஃபிர்கள் சொல்லக்கூடிய சாட்சி ஏற்கப்படாது. இது ஹலால் தான்ங்கிறதுக்கு முஸ்லீம் தான் சாட்சி சொல்லணும். வெறும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டாங்க, இல்லைங்க நாங்கள் வாய்ப்பை தான் வாங்குறோம்னு சொல்கிறாங்க, இதை வைத்து ஹலால் ஆகிடுமா என்ன? ஆகாது. அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் உணவகம் நடத்துகிறாருன்னா அங்கே கேள்வி கேட்க தேவையில்லை, பிஸ்மில்லா சொல்லி அறுத்தீங்களான்னு கேட்க தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு மாற்றானாக இருந்தால் அவருடைய உணவு, அவர் அறுக்கிற அந்த அவருடைய அந்த இறைச்சியானது ஹலால் என்பதற்கு முஸ்லீம் தான், ரெண்டு முஸ்லீம்கள் சாட்சி சொல்லணும். அது சாத்தியமா அது இல்லை, சாப்பிடணும்னு சாப்பிட்றோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர், தமிஷ்கில் வாழ்ந்தாங்க. சின்ன வயசுல 45 அல்லது 46 வயசு வாழ்ந்தாங்க. நிறைய நூல்கள், எண்ணற்ற நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. பெரிய சட்ட மேதை. 46 வயசுல மூத்தானாங்க, நிக்காகவே செய்யல. கிதாபை எழுதுவதிலும் மக்களுக்கு பயன் தருவதிலும் வாழ்ந்தாங்க. மௌத்து வரைக்கும் பழங்கள் சாப்பிட்டது கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? காரணத்தை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன் நீங்கள் பழம் சாப்பிடுவது இல்லைன்னு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, வேறொன்றும் இல்லை, இந்த திமிஷ்குடைய டமாஸ்கஸ்ன்னு சொல்லுகிறோமே, திமிஷ்குனுடைய தோட்டங்கள் பெரும்பாலானவை வக்ஃப் செய்யப்பட்ட தோட்டங்கள், மதரசாக்கள் பள்ளிகளுக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. அதிலிருந்து கிடைக்கிற வருமானங்கள் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது. இந்த வக்ஃபை நிர்வகிப்பவர்கள் யார், இந்த வக்ஃப் தோட்டங்களை நிர்வகிக்கிறாங்களோ அவங்க மார்க்கம் அனுமதிக்காத முறையிலே இந்த தோட்டங்களை குத்தகைக்கு விடுகிறார்கள். தோப்பு குத்தகைன்னு சொல்றோமே, அதில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கத்தில் அனுமதி இல்லாத முறையில் தான் குத்தகைக்கு விடுறோம். இப்போ அந்த டாப்பிக்கில் நம்ம போகல. அவங்க சொன்னாங்க, இந்த வக்ஃபு சொத்துகள், இந்த தோட்டங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அதனுடைய பொறுப்பாளர்கள் மார்க்கம் அனுமதிக்காத முறையில் குத்தகைக்கு விடுறாங்க. அப்படி குத்தகைக்கு விட்டு தான் அந்த பழங்கள் மார்க்கெட்டுக்கு வருது. நல்லா யோசிங்க, காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம காசு கொடுத்துட்டா எல்லாமே நமக்கு ஹலால்னு நினைக்கிறோம். ரொம்ப பேருக்கு அது சட்டம் தெரியறது இல்லை. இதை ஒரு பயனில் பேசியிருந்தா அதை கூட போட்டு சர்ச்சையாக்கினாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கினா தப்பா? ஒருத்தர் வட்டி காசை கொண்டு வந்து உங்கள் கடையில் ஒரு சோப்போ மிட்டாயோ கேட்குறாருன்னா அது வட்டி காசுன்னு தெரிஞ்சா அவருக்கு நீங்கள் விற்கக்கூடாது. இதான் சட்டம், சட்டத்தை தான் சொல்கிறோம். சிலர் பிற்போக்குவாதங்கிறாங்க, புலமாக்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தடைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வியாபாரத்தில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு எங்கள் பயான் தான் காரணமா, நாங்கள் தான் உங்களை வியாபாரத்தில் தடுத்து நிறுத்திட்டோமா அப்படிலாம் எழுதுறாங்க. பல அறிவுஜீவிகள் எழுதட்டும், மறுமையில் அல்லாட்டா அவங்க பதில் என்ன சொல்லணுமோ சொல்லட்டும், அதுவே விஷயம். இமாம் நவவி சொன்னாங்க, இந்த பழத்தை ஏன் சாப்பிட்றது இல்லை, காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க, இது சாப்பிட முடியாது. பேணுதலுக்கு மாற்றம், இந்த பழங்கள் எல்லாமே முறையாக விற்கப்படலை, அதனுடைய வியாபாரமே தவறான முறையில்.